ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ தமிழகத்தில் 10th 11th 12th மாணவர்களுக்கு பொதுத்தேர்வுகள் நடந்து வருது. 10th 12th வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம் முடிஞ்சு, இந்த எக்ஸாம் முடித்த பிறகு மாணவர் வந்து தங்களுடைய தேர்வில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து கேள்வி என்ன மறந்துருக்காங்க, சில வினாக்களுக்கான கேள்வி என்ன மறந்துருக்காங்க. இந்த ஃபார்ம்ஸ் கொஸ்டின்னா எழுதும்போது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா படிவத்துக்கு நம்பர் போடலை, கட்டுரை துணைப்பாட கட்டுரை பொதுக்கட்டுரை எழுதும்போது குறிப்பு சட்டகம் எழுதலை, இதுக்கெல்லாம் மதிப்பெண் வந்து குறைப்பாங்களா, சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு, இதுக்கெல்லாம் மார்க்ஸ் வந்து குறைப்பாங்களா அப்படின்னு மாணவர்களுக்கு டவுட் இருக்குது. 2021-22 கல்வியாண்டில் இந்த விடைத்தாள் திருத்தக்கூடிய பணி ஸ்ட்ரிக்டாக இருக்குமா லிபரலாக இருக்குமான்னு நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அப்டேட்டும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுக்கு வந்து பொது தேர்வுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிக்கான அந்த கேம்ப் எப்படி இருக்கும்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு 10 ஆசிரியருக்கும் 2 சீஃப் இருப்பாங்க, ஓகேங்களா? ஒரு 10 ஆசிரியருக்கு 2 சீஃப் இருப்பாங்க, ஒரு எஸ்ஓ ஒரு சிஓ. இப்போ ஒரு ஆசிரியர் திருத்தக்கூடிய அந்த பேப்பரில் ஏதாவது கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எஸ்ஓ ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, எஸ்ஓ செக் பண்ணதை சிஓ செக் பண்ணுவாங்க. நம்ம 1 மார்க் வந்து சரியான ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க, அதனுடைய அடிப்படையில் தான் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வந்து 1 மார்க்ஸ் கரெக்டாக வெளியே பண்ணியிருக்காங்களா, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன கேட்டகரிஸ் இருக்குது அதனுடைய அடிப்படையில், கீழே என்ன ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய அடிப்படையில் டீச்சர்ஸ் வெல்யூ பண்ணியிருக்காங்களா. இப்போ 10th இருந்தால் ஒரு டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 பேப்பர் ஒரு செஷன் கொடுப்பாங்க, மார்னிங் செஷன் 15, ஈவினிங் செஷன் 15, ஒரு நாளைக்கு 30 பேப்பர் மட்டும் தான் அவங்க திருத்தணும். இப்போ 11th 12th இருந்தால் ஒரு செஷனுக்கு 12 பேப்பர் மட்டுமே தான் அவங்க திருத்த போகிறாங்க, மார்னிங் 12, ஆஃப்டர்நூன் 12, அவ்வளோதான். அப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய சீஃபு கண்டிப்பாக நம்ம திருத்தக்கூடிய கமிட்டிங் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி நம்மளை வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, 10th வந்து ரீடோட்டல் மட்டும் இருக்குது, 11th and 12th வந்து பேப்பரை வந்து காப்பி வாங்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் நல்லா எழுதியிருக்கோம், எங்களுக்கு வந்து மதிப்பெண் குறைவாக இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, தேர்வுத்துறைக்கு வந்து ஃபீஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருப்பாங்க, 200 ரூபா 250 ரூபான்னு. அப்படி அவங்க வந்து அவங்க ஃபோட்டோ காப்பி வாங்கும்போது நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அதற்கு துறை ரீதியான நடவடிக்கைக்கு அந்த ஆசிரியர் வந்து உள்ளாக்கப்படுவாங்க. அதனால் ஒவ்வொரு ஆசிரியரும் நீங்கள் எவ்வளவு ஆன்சர்ஸ் எழுதியிருக்கீங்க அதுக்கு தான் மார்க்ஸ் போடுவாங்க. நம்ம சொந்தமாக எழுதியிருந்தால் மார்க் கிடைக்க மாட்டா, உங்களுடைய ஆன்சர் ரிலேட்டடாக இருந்தால் ஒரு 4 மதிப்பெண் வினாக்களாக இருந்தால் ஒரு 2 மதிப்பெண்ணோ ஒரு 1 மதிப்பெண்ணோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ குறிப்பு சட்டகம்லாம் நான் போடலை கட்டுரைக்குன்னா ஒரு 1 மதிப்பெண் குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. பிழைகள் இருக்குது, ஒவ்வொரு வினாக்களும் நிறையா பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக மதிப்பெண் குறையும், எந்த மாற்றமே இல்லை. ஒரு சில பிழைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப மார்க்ஸை குறைக்காமல் ஒரு 1/2 மார்க்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அப்படி தான் குறைப்பாங்க. எல்லாமே பிளைண்டு அப்படியே திருத்தி விட்டுற மாட்டாங்க, நீங்கள் எழுதுனதுக்கெல்லாம் ரைட் போட்டுற மாட்டாங்க, ஓகேங்களா? 2வது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் அலைன்மெண்ட்டு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் பேப்பர் அலைன்மெண்ட்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அப்படி மார்க் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இதனால் வந்து மார்க்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக போட்டுற மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனத்தில் வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன எழுதுகிறோமோ அதற்கு உண்டான மதிப்பெண் கட்டாயம் கிடைக்கும். இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப், உங்களுடைய பேப்பர் எந்த டிஸ்ட்ரிக்கு போகணும் யாருக்கும் சொல்ல முடியாது, எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடைத்தாள் திருத்தும் பணி எங்கே நடக்குதோ அந்த கேம்புக்கு போயிடும், ஓகேங்களா? இதுதான் வந்து வேல்யூஷன் கேம்ப் நடக்கக்கூடிய மெத்தடு. ஒரு பாடத்தில் செண்டம் எடுக்கிறோம்னாலும் ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் செண்டம் போட்டாலும் நம்மளுக்கு ஒரு டீம் 10 பேர் இருப்பாங்க, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸே சம்மதிக்க மாட்டாங்க செண்டம் போடுறதுக்கு, செக் பண்ணுவாங்க நம்ம பேப்பர், அவங்களும் செக் பண்ணுவாங்க எப்படி செண்டம் வந்திருக்கு, எனக்கெல்லாம் செண்டம் வரலை அப்படின்ட்டு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஒரு பேப்பரில் செண்டம் போட்டாலும் நமக்கு மேலே இருக்க 2 ஸ்டாஃபும் வந்து செக் பண்ணி, 2வது அந்த எம்விஓம்பாங்க மார்க் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர், அவரும் செக் பண்ணுவார். இல்லை ரொம்ப கொஸ்டின் ரொம்ப ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்குது, 12th கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்குது, +2 மேக்ஸ் டஃப்பாக இருக்குது, இப்போ செண்டம்லாம் யார் எடுக்கக்கூடாது அந்த சூழ்நிலை, சிஓடிஓக்களை செக் பண்ணுவாங்க. அதனால் ஒரு பேப்பர் திருத்தக்கூடிய ஆசிரியர் தன்னுடைய பேப்பரை மிக கவனமாக தான் திருத்துவாங்க. உங்களுடைய பேப்பருக்கு எவ்வளவு மார்க்ஸ் நீங்கள் ஆன்சர் எழுதிருக்கோ அவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த ஆண்டு பேப்பர் வேல்யூஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்குமா லிபரலாக இருக்குமா அப்படின்னு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் தி பஸ் தேங்க்யூ. வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜென்ரலாக குழந்தைங்க என்ன எழுதுறார்களோ அதற்கான அந்த மார்க் கண்டிப்பாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடத்துகின்ற முதல் பொது தேர்வு. இந்த தேர்வு எவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து ஜூலை எண்டுக்குள்ளார இதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணும். ஏன்னா மற்ற சிபிஎஸ்சி எல்லாமே முடிஞ்சிட்டு வரும்போது அவங்களோட சிம்லராக அது போகணும் அப்படிங்கிற லெவலில் தான் எங்களுடைய பணிகள் இருக்கும். கண்டிப்பாக வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த 45 வருஷம் எப்படி நடந்ததோ அந்த முறையில் தான் கண்டிப்பாக நடக்கும்.